வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து வீடு கன்சீல் பண்ணுற பைப்லைனை, எலக்ட்ரிக்கல் லைனை பைப்லைனை கன்சீல் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ ஏற்கனவே கழிச்சு உடச்சி வச்சுருக்கோம் ரெடியாக. இந்த வீடியோ இருக்கிறது பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு 1.2 பைப்பு, 2mm பைப்பு, 1.2mm பைப்பு. இது நம்ம இது கன்சீல் பண்ணுறது கேஜி கம்மியாகவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூஃபுக்கு தான் திக்னஸ் 2mm போடுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு 1.5 இல்லை 1.2 கூட போட்டுக்கலாம். நம்ம இது கன்சீல் பாக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது வந்து 1 inch த்ரீவே ஜங்ஷன் பாக்ஸு, டெப்த்து பாக்ஸோட டெப்த்து கம்மியாக இருக்கும். இது வந்து ஆசா பிளேடு, இது 1.2mm பை பெண்டு, இது கேஜி கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். இது 2A பாக்ஸு, 1 inch ஜங்ஷன் பாக்ஸு. இது வந்து 3/4 2A பாக்ஸு. இதில் வந்து 1-way பாக்ஸு, 1 inch 1-way ஜங்ஷன் பாக்ஸு. இது டேப் ரோலு, இந்த டம்மி பண்ணுறதுக்கு, கலவை போகாமல் டம்மி பண்ணுறதுக்காக டேப் ரோலு. இதுக்கு வந்து 4x4 போர்டு, இதில் 2 சுவிட்ச் வைக்கலாம் இல்லைன்னா 1 சாக்கெட் வைக்கலாம். இது வந்து 8x6 போர்டு. இது வந்து 8x6 வந்து கீழே வந்து இந்த சைஸு 6 இருக்கும். இதில் வந்து 4x4 பக்கத்துக்கு 4x4 இருக்கும், 4x4 இருக்கும். இது வந்து 10x4, இது வந்து 4x இருக்கும், இது வந்து 6x10 இருக்கும், 10x இருக்கும். இது வந்து 4-wood டபுள் டோரு எம்சிபி போர்டு, 12-way. இது 12 MCP வைக்கலாம், 2-way வந்து எம்சிபி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. 12-way இதுக்கு வந்து டோர் வந்து பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இப்போ யூசேஜ் இல்லை, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மற்ற மெட்டீரியல் எல்லாமே வந்துட்டு, இப்போ நம்ம பைப்பு கட்டுறதுக்காக கட்டுக்கம்பி தான் சுற்றி ரெடி பண்ணி வச்சாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே உடச்சி வச்ச இந்த கன்சீல் பண்ண ரூஃப் பைப் போட்டது எல்லாமே வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கு, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இப்போ ரூஃபில் ஏற்கனவே பைப் ஏற்கனது, இங்கேருந்து ஜங்ஷன் பாக்ஸ் வந்து 1 அடி வைக்கணும் சென்ட்ரு. இங்கே வந்து செவரு வரதுனால இந்த ட்ராப்பை இறக்கி வச்சுருக்கோம், ஆணி தான் போட்டாச்சு. இப்போ நம்ம ரூஃபில் பைப்பு பெண்டு போட்டு பீஸ் பைப்பு ஒட்டாமல் வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம பைப்பு மட்டை சிலாப்னா இதேமாரி ஒட்டாமல் வச்சுருந்தா இதுமாரி சாதாரண பைப்பு நம்ம எடுத்துடலாம். இதுக்காக ஒரு பீஸ் பைப்பு போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். வெறும் பெண்டு போட்டிங்கன்னா மட்டத்துக்கு தூக்குறப்ப பெண்டு போய் காங்கிரீட்டில் மறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இது வந்து சென்ட்ரு வந்து ஜங்ஷன் பாக்ஸ் சென்ட்ரு வந்து 1 அடி வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு தேவையானது 1 inch 2-way பாக்ஸு, நம்ம சென்ட்ரில் வச்சு அளந்துட்டு போட்டுட்டால் முடிஞ்சிட்டு. இந்த பைப் லைன்னா ஒட்டணும்னு தேவை கிடையாது. நம்ம இப்போ இந்த பைப் லைன் போட்டாச்சு, மேலேருந்து 2-way பாக்ஸ் போட்டாச்சு, இதுலேருந்து கப்ளிங் பைப்பு வச்சு டேப் அடித்து வச்சாச்சு. ஏன்னா இதில் செவரு வருது, அதனால் நம்ம செவரு எழுப்பின பிறகு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து 3-way பாக்ஸ் போட்டு அந்தாண்ட ஏசிக்கு ஒரு லைன் போட்டாச்சு. ஏசிக்கு சாக்கெட் மட்டும் வரும், போர்டு பிரேக்கர் அந்த போர்டில் வந்துடும், பெட் போர்டில். இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, இங்கே வந்து 2 டியூப்லைட்டு, ஒரு லைட் லாம்பு, ஒரு வந்து எல்இடி பல்பு போடுற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். ஏசி வந்து அந்த கார்னரில் வந்துடும். இதில் வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு பெட்போர்டுக்கு நாங்கள் பெண்ட் பண்ணி மேலே மேக்ஸிமம் பெண்ட்டு வந்து மேலேயே வைக்கணும். நம்ம கீழே 12x4 போர்டு வச்சாச்சு. இப்போ இந்த சைடு தான் போடணும். இப்போ ஏற்கனவே லாட்டு தான் பொத்து வச்சுருக்கோம். இதில் வந்து 3-way பாக்ஸ் போட்டுருவோம். இது வந்து கீழே பீம் வர்றதுனால கீழே பைப்பு லைனை இறக்கி ஒட்டி தான் இறக்கி விட்ருப்போம். வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும். ஜங்ஷன் போட்டு லாப்ட் தான் பொத்து வச்சாச்சு, இங்கே பைப்பு போர்டு மட்டத்துக்கு இறக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், மேலேருந்து இறக்கி பைப் லைன் விட்டாச்சு. இதேமாரி பீம் வர ஸ்லாப்னா நம்ம ஒட்டி தான் இறக்கணும். வீடியோ பாருங்கள், ரூஃபு பைப் போட்ட வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும்.
இது வந்து எட்டு கார் போர்டு வைக்கணுங்க, கரெக்டாக வச்சாச்சு. கீழே ஜம்பர் போட்டு அந்தாண்ட ஹாலில் லிங்க் பண்ணியிருக்கோம். இது மட்டத்துக்கு கரெக்டாக ஒட்டி இந்த கம்பியை கிளியராக மட்டத்துக்கு கட்டியாச்சு. இதை கீழ் கட்டுக்குமே வந்து நம்ம கட்டக்கூடாது, ஏன்னா போர்டு இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் கீழ் கம்பியை வந்து கட்டக்கூடாது, இதேமாரி லூஸ்லேயும் வைக்கணும். அப்போ தான் மட்டமாக வைப்பாங்க. வெட்டுறதும் ஹோல்சா கட்டுற வச்சு போடக்கூடாது. இதுமாரி ஃப்ரீயாக போட்டால் தான் அவங்க போர்டு கலவை பேக்கிங் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மட்டமாக வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொத்தனாருக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இந்த ரூமை முடிச்சுட்டு இது வந்து ஹாலுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம மெயினில் என்ன ஏற்கனவே லிங்க் கொடுத்துருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக லிங்க் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது வந்து கிச்சனு, கிச்சனில் லேப்டாப் வச்சு நேராக இறங்கிடுது இங்கே பைப்பு. எல்லாத்துலேயும் ஜங்ஷன் மறக்காமல் வைக்கணும். இது வந்து 10 நாள் போர்டு வருது, இது வந்து 8 நாள் போர்டு வருது. இது வழியாக போய் 3/4 பைப்பு போட்டாச்சு. இது ஆர்ஓ வாட்டருக்கு 4 நாள் போர்டு. அங்கே பிளக்கு வந்துடும், இந்த போர்டில் சுவிட்சு வந்துடும், இந்த போர்டிலே சுவிட்சு வந்துடும். இது வந்து 10 நாள் போர்டு. 10 நாள் இதில் வந்து சிமிலிக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஒரு ஜங்ஷன் லைட்டு டியூப் லைட்டு போட்டுட்டு இதில் வந்து சிமிலிக்கு பாயிண்ட் வந்துடும். அந்த சுவிட்சு இந்த போர்டில் வந்துடும். இந்த போர்டில் வந்து ரெண்டு, இப்போதைக்கு ரெண்டு சுவிட்சு, ஒரு 6 ஆம்ப்ஸ் செட்டு, ஒரு 5 ஆம்ப்ஸ் செட்டு வைக்கலாம் நம்ம. இதில் ஒரு ரெண்டு சாக்கெட் வச்சிடலாம். பவர் சாக்கெட் ரெண்டு, சாதா சாக்கெட் ரெண்டு வச்சுட்டா நம்ம கிச்சன் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ வந்து லாப்டு உள்ளார ஒரு பாக்ஸ் வச்சு அதில் பல்கெட் அடிக்கிற மாரி லைட்டுக்கு செட் பண்ணியாச்சு, லோ லாப்டுக்கு. இப்போ வந்து இதில் வந்து இன்வெர்ட் வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து 10 நாள் போட்டு வச்சாச்சு. ஜங்ஷன் பாக்ஸ் வைக்க வேண்டிய இடத்துல ஜங்ஷன் 10 நாள் போட்டு வச்சாச்சு. இதில் டேப் ரோல் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உள்ளார ஜம்பர் போகிறது வந்து ஹாலுக்கு லிங்க் பண்ணியிருக்கோம், கிச்சனுக்கும் ஹாலுக்கும். இந்த சைடில் இந்த போர்டுக்கு இறங்குது. இப்போ சைடில் டேப்பு தான் அடிச்சதுனால கலவை உள்ளார பேக்கிங் பண்ணுறப்ப கலவை போகாமல் இருக்கும். இதையும் லாப்ட்டு தான் பொத்து விட்டு இறக்கியிருக்கோம். இதில் வந்து 8 கார் போர்டு வச்சாச்சு. இது பெண்டு பண்ணி ஏன் இந்த போர்டு பைப் லைன் எடுத்து போயிருக்கேன்னா, இதில் ஒரு ஸ்டெப்பு மாரி இருக்குது, அதனால் ரெண்டு பெண்டு வரும், அதனால் குடஞ்சிட்டு போட்டிருக்கோம். இங்கே இது ஒரு ஸ்டெப்பு இருக்கிறதுனால இதுமாரி குடஞ்சிட்டு பெண்டு ஜம்பர் வழியாக போட்டிருக்கோம். நாங்கள் பெண்டு போட்டு டேப் போட்டாச்சு. கலவை மேலேருந்து இறங்குற பைப்புக்கு டேப்பு கிடையாது. இந்த சைடில் எதுக்க உள்ள பைப்புக்கு கண்டிப்பாக டேப் போடணும். இதுமாரி கட்டுக்கம்பி லூஸாக தான் வைக்கணும். மேலே கட்டிடலாம், கீழே போர்டுக்கிட்ட லூஸில் வைக்கணும். ஆனால் கொத்தனார் கழட்டி லூஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க போர்டை, அதுக்காக லூஸாக வைக்கிறது. இதேமாரி ஃப்ரீயாகவும் வைக்கணும் போட. அப்போ தான் பேக்கிங் பண்ணி மட்டமாக ஈவனாக வைப்பாங்க. அப்போ தான் சுவிட்சு போர்டு கோணையாக இருக்கும், ரொம்ப லைட்டாக தான் சுவிட்சு போர்டில் அசம்பிள் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ வந்து ஹாலுக்கு வரும். ஹாலில் வந்து இப்போ ஹோம் தேட்டரு லைனு லைட்டிங் லைனு தோறுது. அந்த கார்னர் உள்ளது ஹோம் தேட்டர் லைனு. கிச்சன்லேருந்து அந்த லிங்க் வந்துட்டு பாருங்கள். இப்போ இதில் ஒரு லிங்க் வந்துட்டு, இதில் ஒரு ஜம்பர் போட்டு லிங்க் பண்ணிட்டா இப்போ வீட்டு ஃபுல்லாக ஜம்பரில் லூப் ஆகிடுது. நம்மளுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒயர் தேவைப்பட்டுச்சுன்னா அது வழியாக லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் லைனே நாங்கள் போட்டிருக்கோம் ஏற்கனவே. ரூஃபு பைப்பில் போட்ட வீடியோவை பாருங்கள், இப்போ தெளிவாக புரியும் எத்தனை மெயின் லைன் போட்டிருக்கோன்னு. இப்போ ஹோம் தேட்டர் பைப் லைனு இது வழியாக இந்த ஜங்ஷனில் இறங்கிடுது ஃபுல்லாக. இந்த பாக்ஸ் போட்டாவதுப்பா. இது வந்து 12 சர்க்கியூட் போர்டு டிவி பாக்ஸு. இது வந்து டோரு, டபுள் டோரு பேக்கிங்கு. இதுக்கு வந்து கவர் மேலே கவர் கொடுது. இது வந்து கலவை வந்து உள்ளார பட்டுச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக ஆனிச்சுன்னா இது வந்து துரு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுக்காக கவர் போட்டிருக்காங்க, கலவை தான் உள்ளார போகாமல். இதுக்கு வந்து இந்த 4 ஸ்க்ரூ முறுக்கிறதுக்காக ஸ்க்ரூ வாஷர் கொடுத்துருக்காங்க. இது பத்திரமா சேஃப்டியாக வைக்கணும், ஏன்னா நைஸு த்ரெட்டாக கிடைக்கும், கிடைக்காது அது. இது வந்து எர்த்லிங்க. இது வந்து எம்சிபி செட் பண்ணுறதுக்கு கிளாம்ப், இது எர்த்லிங்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம போட்டுக்கணும். இது நியூட்ரல் லிங்கு. மேலே லிங்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் லிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம நியூட்ரல் லிங்கெல்லாம் நம்ம பேக்கிங் பண்ணி வைக்கணும். இது வந்து எப்போ வேணுமே அசம்பிள் பண்ணிக்கலாம்.
அதனால் இதை ரிமூவ் பண்ணிட வேண்டியதான் நம்ம. இது சேஃப்டியாக நம்ம வச்சிட வேண்டியது. ஏன்னா கலவை பதியிறப்ப கலவை மேக்ஸிமம் அதிகமாக படியும், அதனால் இதுமாரி கட்டிட வேண்டியதுதான் ரொம்ப நல்லது. கட்டிட்டு டேப் வச்சு நல்லா பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். இதுதான் டேப் அடிச்சிட வேண்டியது. இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். இதெல்லாம் டம்மி பண்ண வேண்டியதான். இது டாப்பில் உள்ள ஸ்க்ரூவை கட்டிட்டு நம்ம பைப் லைனை விட்டுக்கலாம். கீழே ஒரு பைப் லைன் வரும், சர்க்கியூட் போர்டு அதுமாரி தான் உடைச்சிருக்கோம். இப்போ எம்சிபி மேக்ஸிமம் உடைக்கிறப்ப நம்ம வாங்கின பிறகு உடைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாரி உடைச்சிக்கலாம் நம்ம. இப்போ லைட்டாக ஒரு லேயர் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து திக்னஸ் எடுக்கணும். இந்த லைட்டாக ஒரு லேயர் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இப்போ அது எம்சிபி வாங்கிட்டு வந்த போர்டு வாங்கிட்டு வந்த பிறகு அதை உடச்சிட்டு இதில் செட் பண்ணோம். இப்போ இது வந்து டபுள் டோரு அது பேக்கிங்கு, மேலே டாப் கவரு. இப்போ வந்து டாப் ஓப்பன் பண்ணியாச்சு, கீழே டேப்பு போட்டாச்சு. அந்த ஸ்க்ரூ ஹோல்ஸுக்கு எர்த்துக்கு டேப்பு போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம பேக்கிங்கை வச்சு முறுக்கிட வேண்டியதான். இந்த பேக்கிங் வச்சு வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் இதில் முறிஞ்சிட்டு இதுமாரி பேக்கிங் பண்ணி வச்சிட வேண்டியதான். எர்த்துலிங்கு தான் கட்ட முடியாது, அது சைடில் ஸ்க்ரூ போட்டிருக்கோம், அதனால் அப்படி டேப் அடித்து வச்சாச்சு. கீழே மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ் வந்து ஒரிஞ்சு பைப்பு டைட்டாக போவோம். நம்ம கட்டிங் மிஷினை வச்சு வெட்டுறது ரொம்ப நல்லது. இப்போ எர்த்து இல்லைங்க, நியூட்ரல் இல்லைங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சேஃப்டியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ஸ்குரு காணாமல் போயிட்டுனா கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னு டேரெக்டாக தான் அடிக்கணும். இப்போ எல்லாம் பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ பேக்கிங் பண்ணாச்சு. இந்த பாக்ஸு வந்து எல்லாத்தையும் ஸ்குரு எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்டே கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா கஸ்டமர் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா ஒயர் இழுத்து சப்ளை கொடுக்குறப்ப மட்டும்தான் இந்த பாக்ஸ் தேவைப்படும். டாப் டோரு மிஸ் ஆகிட்டுனா திரும்பி பாக் தனியாக கிடைக்காது. இதில் வந்து காலஞ்சி வெளியில் இழுத்து வைக்கணும். எல்லா வீடியோலும் சொல்லியிருக்கு, காலஞ்சி வெளியில் இழுத்து வச்சாதான் கரெக்டாக நம்மளுக்கு இது பார்க்க கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹாலில் போர்டு வச்சாச்சு. இதில் வந்து ஜம்பர் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் ஒரு ஜம்பர் லிங்க் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் ஏன் டேப்பு போடலன்னா ஸ்டார்ட்டாக தானே இருக்குது, அதனால் டேப்பு போடல. அடைச்சிருந்தா கூட கம்பியை வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடு எல்லாம் ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு. இதில் ஒரு ஜம்பர் போட்டு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாச்சு வெளியே போர்ட்டிகளுக்கு. அப்போ ஹாலுக்கும் போர்ட்டிகளுக்கும் லிங்க் கிடச்சிரும். இப்போ வந்து ஹோம் தேட்டர் லைனும் கேபிள் லைனும் மேலேருந்து இறங்குது. ஹோம் தேட்டர் ஒயரும் லிங்க் ஆகி ஒரிஞ்சு பைப்பில் வந்து டிவிக்கிட்டே வந்து நின்றுடும் ஃபுல்லாக. இது டேப் போட்டு வச்சாச்சு. ஹோம் தேட்டர் ஒயர் ப்ளஸ் டிவி ஒயர் வந்துடும். ஏற்கனவே பைப் லைன் போட்டிருக்கோம் ரூஃபில். இது வந்து டிவிக்கு வந்துடும். இங்கே 12 நாள் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஒரு 4 சாக்கெட் வைக்கலாம். இப்போ எம்சிபி போர்டு எல்லாமே நேராக மேலே போர்டு வைக்காமல் நேராக இறக்கி விட்டுருலாம். மேலே சில பேர் போர்டு டம்மி போர்டு மாரி வைப்பாங்க, அது அசிங்கமாக இருக்கும். இந்த போர்டு வச்சாச்சு. இப்போ இது பாருங்கள், கட் பண்ணி இறக்கியாச்சு பாருங்கள். கீழே உள்ள பைப்பு மேலே டாப் டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ காலஞ்சி இது மறக்காமல் வெளியில் இழுத்து வைக்கணும் நம்ம. இது வந்து ஹாலில் இன்னொரு போர்டு பிரிச்சிருக்கோமா, அது 12 நாள், அதுவும் ஜங்ஷன் வச்சு இறக்கி விட்டாச்சு. மேக்ஸிமம் இது ஜங்ஷன் நம்ம ரூஃப் பைப்பு வர்றப்ப என்னென்ன பாயிண்ட் வருது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி இறக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மெயின் லைனுக்கு தான் மேலே ரூஃபில் போட்டதுனால கீழே லிங்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதிகமாக உடைக்கிற ஒர்க் இருக்காது நம்மளுக்கு. இப்போ வந்து வாசல் போர்டு மட்டும் பெண்டிங் இருக்குது, போர்ட்டிகல் போர்டு. இது கன்சீல் பண்ணுறப்ப டிசி லைன் கட்டுற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் போட்டு வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு மேலே எல்லாத்தையும் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஒரு வீடும் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கும். நன்றி.